ஹோமேக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் தமிழ் சேனல் பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி ஒரு நியூ டிசைன் டோர்மேட் வந்து மிஷினில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டோர்மேட்டு. 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த டோர்மேட்டை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டோர்மேட் செய்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுறது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பழைய துணி. அந்த பழைய துணியை வந்து நம்ம அளவெடுத்து நறுக்க போகிறோம். அதனால் சிஸ்ஸரும் இன்ச் டேப்பும் எடுத்துக்கோங்க. இப்போது நான் எடுத்திருக்க கிளாத்தோட அளவு வந்து சொல்கிறேன். நீளம் வந்து 15 இன்ச்சு, அகலம் வந்து 19 இன்ச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் டோர்மேட் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது நான் சொன்ன அளவுகளில் ரெண்டு கிளாத் வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கிளாத்தை வந்து சைடில் நகராமல் இருக்கிறதுக்காக தையல் போட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் வந்து சுற்றி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போது இந்த மேட்டுக்கு மேலே ஸ்டிச் பண்ணுறதுக்காக கிளாத் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கலரும் இந்த மாதிரி ரெட் கலரும் வந்து யூஸ் பண்ண போகிறேன். கிளாத்தை வந்து ரிப்பன் சைஸை விட முக்கால் சைஸ் வந்து நறுக்கிக்கோங்க. ரிப்பன் சைஸ் நறுக்குன்னா இன்னும் வந்து அகலம் அதிகம் வரும், அதை விட கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு அந்த ரிப்பன் சைஸில் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க. கிளாத்தை கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு கிளாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். பிளாக் கலர் துணி வந்து ஃபஸ்ட் எடுத்திருக்கேன். அதை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம வந்து தையல் விட்டுடலாம். இந்த துணியை தாண்டி இந்த துணி போகக்கூடாது, நம்ம வைக்கிற துணி. அதுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட் லைனை பிளாக் கலர் கிளாத்தை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரெட் கலர் கிளாத்து இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இந்த ஸ்டிச்சு தெரியாமல் இந்த இடத்துல வச்சு திரும்ப ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ரெட் கலர் அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் கலரு. இப்போ எப்படி பிளாக் கலர் துணிக்கு மேலே இந்த ரெட் கலர் துணியை நம்ம ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரியே பிளாக் கலர் துணியை இந்த ரெட் கலர் துணிக்கு மேலே ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதே மாதிரியே ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். நம்ம ஒரு 1/4 வாசி தச்சு முடித்தாச்சு. இதே மாதிரியே ஃபுல்லாக நம்ம தச்சுட்டே வர வேண்டியதான். தச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நம்ம பாதி வரும்போது உங்களுக்கு திரும்பவும் காமிக்கிறேன். பாருங்கள், பாதி லைனுக்கு நம்ம வந்து கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். எக்ஸ்ட்ரா உள்ளதை கடைசியாக நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்படி திருப்பி வச்சுட்டு கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஸோ இது ஃபுல்லாக வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது எக்ஸ்ட்ரா பீஸை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்படி திருப்பி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சைடில் வந்து இந்த கிளாத்தை நம்ம எதுவும் ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருக்கோம் இல்லையா, கிராஸ் பீஸை வச்சு தான் இந்த இடத்துல வந்து ஓரங்களை நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம எடுத்திருக்க கிராஸ் பீஸை பேக் சைடில் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வச்சு இந்த ஓரங்களில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். இந்த கிளாத்தை நம்ம இப்படி தச்சாச்சு. இப்போ அந்த கிராஸ் பீஸை வந்து நம்ம முன்னாடி திருப்பிட்டு இப்படி மடித்து இன்னொரு மடிப்பு மடித்து இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக நம்ம தையல் விட்டே வரணும். இப்படி மடித்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். பாருங்கள், டோர்மேட்டை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். பேக் சைட் பாருங்கள், ஸ்டிச்சஸ் மட்டும்தான் தெரியுது. ரொம்ப நீட்டாக சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. 10 to 15 மினிட்ஸில் அழகாக ஒரு டோர்மேட் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.